இறைவனை வணங்கிடுவோம் இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம் இறை பலியில் இணைந்திடுவோம் இறைவனை வணங்கிடுவோம் இதயத்தில் இருப்பவரே இறை குலமாய் வருவோம் இறை மகிமைக்காக உழைப்போம் அன்பில் மனிதம் மலர இணைவோம் இறை மகிமைக்காக உழைப்போம் அன்பில் மனிதம் மலர இணைவோம் இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம் உறவு வளம் பெற உண்மையுரு பெற உலகின் சாட்சியாவோம் இறைவன் வார்த்தையில் இல்லம் அமைத்திட இயேசு வழியில் செல்வோம் உறவு வளம் பெற உண்மையுரு பெற உலகின் சாட்சியாவோம் கல்வாரி பணியில் இணைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே கல்வாரி பணியின் நினைவே எம் வாழ்வில் வசந்தம் வருமே இறை மகிமைக்காக உழைப்போம் அன்பில் மனிதம் வளர இணைவோம் இறை மகிமைக்காக உழைப்போம் அன்பில் மனிதம் வளர இணைவோம் தந்தை மகன் துயாவின் பேராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் துயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டு கொடுத்த இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி கூறுவதோடு இந்த நாளில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் நம்முடைய வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் இறைவனுக்கு ஏற்ற விதமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய வரத்தை கேட்போமாக. இன்றைய நற்செய்தியின் மூலமாக இயேசு எங்களை அன்பிலும் பொறுமையிலும் தாழ்ச்சியிலும் வளரும்படியாக நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்று ஆண்டவன் விரும்புகின்றார். எனவே நாங்கள் இந்த அன்பையும் தாழ்ச்சியும் பொறுமையும் கேட்டு மன்றாடுவோமாக. ஆண்டவனுடைய தூய திருப்பலியிலே பங்கெடுக்கும் பொருட்டு நமது குற்றங்களையும் குறைகளையும் ஏற்று ஆண்டவனை பார்த்து நாங்கள் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல உறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் புலம் கன்னியான பரிசுத்த மரியாயையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் மன்றாடுவோமாக. இறைவா எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். இவ்வாறு அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்களும் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி விண்ணரசு விண்ணக நலன்களில் பங்கு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் சர்வேசுனாய் ஒன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமணமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமீன். யோபு நூலிலிருந்து வாசகம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர்.
சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகின்றேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபை பார்த்தாயாம். அவனை போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விளக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், ஒன்றுமில்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீ சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவன் கைவேலைகளுக்கு நீ ஆசி வழங்கவில்லையா? அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கை வையும். அப்போது அவன் உன் முகத்தில் நின்று நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்கு உரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலையில் நின்று புறப்பட்டான். ஒரு நாள் யோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றின் அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர், ஊழியரை வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாள்களையும் சுட்டரித்து விட்டது, நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயர் மூன்று கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர், ஊழியர்களை வாள்முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் நான்கு மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார், தம் மாடைகளை கிழித்து கொண்டார், தம் தலையை மலித்து கொண்டார். பின்பு தரையில் வீழ்ந்து வணங்கி, என் தாயின் கருப்பையில் நின்று பிறந்த மேனியாய் யான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்து கொண்டார், ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார். இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றச்சாட்டவும் இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தரலும். ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தரலும். ஆண்டவரே என் வழக்கின் நியாயத்தை கேட்டரலும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டி நின்றியலும், என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உம் முன்னிலையில் நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும், உம் கண்கள் நேர் என காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும், இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். என்னை புடமிட்டு பார்த்திடும், தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். என் வாய்ப்பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன், இறைவா நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர், என் பக்கமும் செவியை திருப்பியறளும்.
விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளும் ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளும் உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளும் Alleluia 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 மகன் தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் 9 வாக்கியங்கள் 46 தொடக்கம் 50 வரை அக்காலத்தில் தங்களுள் பெரியவர் யார் என்ற விவாதம் சீடர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களின் எண்ணங்களை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து தம் அருகே நிறுத்தி அவர்களிடம் இச்சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் உங்கள் எல்லாரிலும் சிறியவரே பெரியவர் ஆவார் என்றார் யோவான் இயேசுவை பார்த்து ஆண்டவரே ஒருவர் உமது பெயரால் பேயோட்டுவதை கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார் இயேசு அவரை நோக்கி தடுக்க வேண்டாம் ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்றார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஒரு இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே இன்றைய வாசகங்கள் யாவும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு அமைந்திருக்கின்றன முதல் வாசகத்திலே நாங்கள் பார்த்தோம் ஜோபவினுடைய வாழ்க்கை வரலாறு ஜோபை பற்றி கூறுகின்ற போது கடவுள் கூறுகின்றார் அவனை போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவருமே இல்லை என்று ஆண்டவர் கூறுகின்றார் இந்த வார்த்தையானது மிகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆழமாக செல்ல வேண்டும் அல்லது போனால் நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் எவ்வாறு என்றால் இயேசு கடவுள் கூறுகின்றார் ஜோபு மாசற்றவர் என்றும் நேர்மையாளர் கடவுளுக்கு எப்போதும் அஞ்சி நடப்பவராகவும் தீமை எதையும் செய்யாமல் இருப்பவருமாக ஆண்டவன் ஜோபுவை பற்றி கூறுகின்றார் என்பாந்தர்களே அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நேர்மையாகவும் கடவுளுக்கு அஞ்சி நடக்கின்ற ஒவ்வொரு வேளையும் ஆண்டருடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டருடைய வரங்கள் ஆண்டருடைய செல்வங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கின்றன ஜோபுவை சாத்தான் சோதித்தான் ஆண்டவர் நீ அவரை அவனுடைய கையிலே விட்டுவிட்டார் இது நல்ல ஒரு பாடமாக நமக்கு அமைய வேண்டும்
இவ்வளவு செல்வம் சொத்து எல்லாம் இருந்தன ஜோபனுடைய வாழ்க்கையிலே அவை யாவற்றையும் சாத்தான் அழித்து விட்டான். அப்படி இருந்தும் ஜோபு என்ன செய்தார் என்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரில் நம்பிக்கை வைத்து விசுவாசம் கொண்டு வாழ்ந்தால் அவர் ஆண்டவரை விட்டு விலகி செல்லவில்லை, ஆண்டவரை சபிக்கவும் இல்லை என்று நாங்கள் வாசிக்க கேட்டோம். ஆம் அன்பாந்தருளி, எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் அலசி ஆராய்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள் துயரங்கள் யாவற்றையும் நாங்கள் நல்ல மனதோடு ஏற்றுக்கொண்டு வாழும்போதுதான் ஆண்டவருடைய ஆசீர்கள் வரப்பிரசாதங்கள் நமக்கு கிடைக்கின்றன. சில சமயத்தில் நாங்கள் என்ன செய்கின்றோம், எனக்கே நீ இந்த துன்பம், எனக்கே நீ இந்த கஷ்டங்கள் எல்லாம் எனக்குத்தானே வருகின்றன என்று நாங்கள் சில சமயத்திலே ஆண்டவரை சபிக்கின்றோம். ஆண்டவர் நீ இருக்கின்றாயா என்று ஆண்டவரை பார்த்து கேட்கின்றோம். அன்பாந்தர்களே, ஆண்டவர் எப்போதும் எங்களோடு இருக்கின்றார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கின்றார், நம்முடைய உள்ளத்தை எப்போதும் அறிகின்ற இறைவன் தேவன். ஜோபுவை தன்னோட சாத்தானுடைய கையில் விட்டு விட்டார், நீ அவனை சோதி, அவன் ஒருபோதும் என்னை விட்டு விலக மாட்டான் என்று கூறியது. அதே போல ஜோபுவும் தன்னுடைய செல்வங்களை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், மக்கள் இழந்தான், எல்லாவற்றையும் இழந்தான். ஆனால் ஒருபோதும் ஆண்டவனை பார்த்து பழித்தோ அல்லது போனால் ஆண்டவருக்கு எதிராக அவன் எதுவுமே பேசவில்லை, பொறுமையாக ஏற்றுக்கொண்டான் என்பாந்துள்ளே. கடைசியாக அவர் கூறியது, ஆண்டவர் எனக்கு தந்ததை அவர் எடுத்துக்கொண்டார், ஆண்டவரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், மீண்டும் நான் ஆண்டவரிடமிருந்து பெற வேண்டுமாயின் அதே விசுவாசத்தோடு அதே நம்பிக்கையோடு இருந்தால் நான் பெற்றுக்கொள்வேன் என்று அவனை தெரியும். தெரிஞ்சும் இதையும் விளக்க அவன் ஆயத்தமாக இருந்ததால் ஆண்டவர் அவரையும் பெருமைப்படுத்தினார். பல பல சொத்துகளோடு அவரை ஆசீர்வதித்தார், பல செல்வங்களோடு ஆண்டவன் அவரை ஆசீர்வதித்தார். அன்பாந்தளே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இதை சரியாக புரிந்து கொள்வோமாயின் நாம் ஆண்டவனை ஒருபோதும் பழிக்க மாட்டோம், ஆண்டவனுக்கு எதிராக பேச மாட்டோம். என்னவென்றால் ஆண்டவன் கொடுத்தான், ஆண்டவன் எடுத்துக்கொண்டான், மீண்டும் எனக்கு ஆண்டவன் அதை தருவார் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் வாழ வேண்டும். நற்செய்தியில் நாங்கள் பார்க்கின்றோம், சீடர்கள் தங்களுக்குள் யார் பெரியவன் என்று நினைத்தார்கள். மத்தேயு நற்செய்தியிலே 18 நாங்கள் வாசிக்கின்றோம். எப்படி என்றால் சீடர்கள் வந்து ஜேசுவிடம் கேட்டார்கள், விண்ணரசில் யார் பெரியவன் என்று. தாங்களாவே வந்து கேட்டார்கள், விண்ணரசில் யார் பெரியவன் என்று கேட்டபோது அப்போது சிறு குழந்தையை அழைத்து கொண்டு இயேசு அழைத்து, இந்த சிறு குழந்தையைப் போல மனமாறி நீங்கள் மனமாறாவிட்டால் விண்ணரசில் நுழையவே முடியாது என்று இயேசு கூறுகின்றார். இன்றைய நற்செய்தியிலும் கூட, லூக்காஸ் நற்செய்தியிலும் கூட, அவர்கள் இயேசுவை கேட்கவில்லை, ஆனால் உள்ளத்திலே அவர்கள் சிந்தித்தார்கள், யார் பெரியவன், நானா நீயா என்று பெரியவன் என்று சிந்தித்தார்கள். ஜேசு அவளுடைய எண்ணத்தை அறிந்து மீண்டும் ஒரு குழந்தை எடுத்து உதாரணமாக அவர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். எங்களுக்கு தெரியும், ஒரு குழந்தையானது தன்னுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை தன்னுடைய எல்லாவற்றையும் தன்னுடைய பெற்றோர் மீது வைத்திருக்கும் ஒரு குழந்தை. அதே போல தான் நாங்களும் எங்களுடைய விசுவாசம் நம்பிக்கை எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவன் மீது வைத்திருந்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். என்பாந்தர்களே, நாங்கள் எதையும் இழந்து புக மாட்டோம். உண்மையான தாழ்ச்சியோடு உண்மையான பொறுமையோடு நாங்கள் இருந்தோம் என்றால்தான் ஆண்டவருடைய வரங்களை நாங்கள் எப்போதும் கேட்டு மன்றாட முடியும். நாங்கள் இந்த பல்லவியிலே படித்தோம், ஆண்டவரே உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தரலும். நாங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம் பல பல விண்ணப்பங்களோடு, பல பல வேண்டுதலோடு நாங்கள் இங்கே இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்றோம். என்றால் திங்கட்கிழமை குழந்தை இயேசுவினுடைய நாளை நாங்கள் வந்து அந்த விசுவாசத்தோடு வந்து நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவரை பார்த்து நிச்சயமாக குழந்தை இயேசு நம்மை கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் வருகின்றோம். ஆனால் எப்போது கொடுப்பார் என்றால் நாங்கள் உண்மையாகவே ஆண்டவரை நம்பி உம் செவியை திருப்பி என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்தரலும். ஆமாம் என்பாந்தலே, அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். தாழ்ச்சியோடு கேட்கின்ற ஒவ்வொரு காரியமும் நமக்கு கைகூடும் என்று ஆண்டவன் இயேசு கூறுகின்றார். பெருமையோடு அல்ல, தாழ்ச்சியோடு நாங்கள் கேட்க வேண்டும். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம் என்பாந்தர்களே, ஜேசு
யோவான் இயேசுவை பார்த்து ஆண்டவரே ஒருவர் உம்மது பெயரால் பேய் ஓட்டுகின்றான் நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம் என்று இயேசு என்ன கூறினார் என்றால் நீங்கள் தடுக்க வேண்டாம் இவர் எதிராக அதாவது நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கின்றார் என்று இயேசு அந்த அதிலே கூறுகின்ற போது அது எதை காட்டுது என்றால் நீங்கள் பொறாமைப்பட வேண்டாம் யாராவது நல்ல காரியம் செய்தால் ஆண்டவனுக்காக செய்தால் கடவுளுக்காக செய்தால் நீங்கள் அதையிட்டு ஒருபோதும் பொறாமை கொள்ள வேண்டாம் ஆனால் அவனை பாராட்ட வேண்டும் அவனை மெச்ச வேண்டும் அவனை புகழ வேண்டும் என்று ஆண்டவன் அவர்களுக்கு மறுமொழியாக கூறுகின்றார் நீங்கள் அவனை தடுக்க வேண்டாம் என்று ஆமன் பாந்தவர்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர் செய்கின்ற நல்ல காரியங்களை பார்க்கின்ற போது நாங்கள் எரிச்சலோ பொறாமையோ கொள்ளாமல் அதையிட்டு நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கின்ற போதுதான் ஆண்டவன் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார் எனவே இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவனை பார்த்து கேட்கின்ற வரங்கள் நம்ம கிடைக்க வேண்டுமாயின் தாழ்ச்சியோடு பொறுமையோடு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு ஜூபுவை போல நாங்களும் ஏற்றுக்கொள்வோமாக ஆண்டவன் கொடுத்தான் ஆண்டவன் எடுத்துக்கொண்டார் என்று அந்த விசுவாசம் நமக்கு தேவை அதே போல நாங்கள் தாழ்ச்சியோடு கேட்கின்றோம் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அல்ல கடவுளுக்கு முன்னால் நாங்கள் எல்லாரும் சமமாக இருக்கின்றோம் எனவே கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார் எப்போது என்றால் நாம் தாழ்ச்சியாக பொறுமையாக ஏற்று நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் வாழுகின்ற போது எங்கு தாழ்ச்சி இல்லையோ பொறுமை இல்லையோ வாழ்க்கை முழுவதும் மிகவும் கஷ்டமாக இருக்கும் எனவே இந்த நேரத்திலே ஆண்டவனை பார்த்து மாண்டாடுவோமாக உண்மையான விசுவாசம் யோவை போல உண்மையான விசுவாசம் தாழ்ச்சி பொறுமை என்ற புண்ணியத்துக்காக நாம் ஆண்டவனை பார்த்து மாண்டாடுவோம் பொருளுமில்லை என்னிடத்தில் ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே ஒன்றும் பொருளுமில்லை என்னை கொடுத்தே சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன் எந்தையும் என் தாய் நீ என்றோ ஆனந்தரை வாமை போற்றுகின்றோம் வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடினான் அளவில்லா பாவம் செய்தே தனது இன்னுயிரை பலி என தந்தவரே உனக்கு நான் இதை அளித்தேன் இன்று உனக்கு நான் இதை அளித்தேன் அன்பார்ந்த சாரங்களையும் என்னுடைய உங்களையுமான இப்பலி இல்லாமல் தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவைநித்த நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக இரக்கமுள்ள இறைவா நாங்கள் அழைக்கும் இந்த காணிக்கு உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம் அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு திறக்கப்படுவதாக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது ஆண்டவரே தூயவரான தந்தை என்ற முள்ளெல்லாம் வல்ல இறைவாம் இந்நாளும் இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உமது நன்மை மீதியாளங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர் நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இறக்க மீதியினால் எங்களை மீட்டருளி நீர் அவர் வழியாக உமது மாண்பைவான தூதர் புகழ்கின்றார்கள் தலைமை தாங்குவர் உம்மை வழிபடுகின்றார்கள்
அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் அடங்குகின்றார்கள். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சிராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றார்கள். அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையோடு இறஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரின் மெய்யாவி தூயவர் தூய்மையானதுக்கு மூற்று, ஆகவே உம்முடைய தூயாவை பொழுந்தி காணிக்கை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தம் சிறரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வரமளவும் உமது இறப்பினை அறிக்கெடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமென்று ஊழியம் புரிய தகுந்துள்ளங்களை ஏற்றுக்கொண்டிருந்தவை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள மங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களாயர் ஜஸ்டின், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோழியினுள் ஏற்றிரளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இலங்கை திருத்தூதரான புனித ஜோசவாஸ், இவ்வுலகிலும் அக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஜேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும் நமது பாவங்களை ஒருவர் மன்னிக்கவும் நமது விண்ணைய தந்தை நோக்கி உருக்கத்தோடு மன்றாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழா மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும்,
ஊட்டமும் அருள்வீராக எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியங்களை நிறைவாக ஆசீர்வதித்து எப்போதும் காப்பாற்றுவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் நாங்கள் சென்று வாழ்வோம். சர்வேஸ்வரருக்கு நன்றி.
சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையாய் என்றென்றும் வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா மக்கள் யாவரும் அன்பில் அக்களிக்கவா அச்சமின்றியே வாழ்வில் ஒத்துழைக்கவா வாழ்வில் ஒத்துழைக்கவா திக்கனைத்துமே உண்மை எதிரொலிக்கவா யுத்தம் நீங்கியே அமைதி உதிக்க செய்யவா அமைதி உதிக்க செய்யவா பூமி எங்குமே நெஞ்சம் யாவும் தங்கியே அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா அன்பாலே வாழும் தேவா நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம் நித்திய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோம் ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.